ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோப் அகாடமி டு கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவு நம்ம கிஷோப் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான வீடியோ பதிவு. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோ பதிவு பாருங்கள். ஏன்னா சில உண்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லணும், அதை நீங்கள் வந்து உணர்ந்து ஆகணும். ஓகேங்களா? வரக்கூடிய காலகட்டத்தில் அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுடைய கனவை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது என்ன ஏதுங்கிறது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோ பதிவு பார்த்துருங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்துருங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, லாஸ்ட்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட கொஸ்டின்ஸில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துட்டு வந்துட்டு சார் கொஸ்டின்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படி அப்படின்னு மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. கொஸ்டின்ஸ் ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியல, கொஸ்டின்ஸ் வந்து ஓல்டு புக்லேருந்து நிறைய கேட்டாங்க, நியூ புக்லேருந்து நிறைய கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறைய கேட்டிருக்காங்க, பலதரப்பட்ட வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதோடைய ரியாலிட்டி உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து நீங்கள் அகைன் அந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக எடுத்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸு வந்து ரொம்ப 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 ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், அதை வந்து மறுக்கவே முடியாது. என்னென்னா, நம்ம மைண்ட் செட்டில் என்ன போயிடுச்சுன்னா, கொஸ்டின்ஸு கொஞ்சம் டேரக்ட் கொஸ்டினாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு கொண்டு போனது. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வச்சு கேட்டுட்டாங்க. ஓகேங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது, தப்பு உங்கள் மேலே 100% இருக்குது. என்னென்னா, உங்களுடைய ப்ரிப்ரேஷன் பண்ணது, படித்த பாடங்கள் எல்லாமே கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ புக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம அதை வந்து வீடியோ பதிவுலேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், தமிழாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா புக்கில் இருந்து தான் கேள்விகள் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்கள் மேலே கண்டிப்பாக தப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்தோன்னா உங்களால் வந்து அதை வந்து எடுத்துக்க முடியல, அந்த மார்க்கு வந்து கம்மியாகிருச்சு, இல்லை வந்து 150 கிட்ட தான் மார்க்கு வந்திருக்கு, இல்லை 140 130 தான் வந்திருக்கு அப்படிங்கும் போது உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாததுக்கான ரீசன் என்னென்னா, கொஸ்டின்ஸ் வந்து நம்ம படித்த பாடங்கள்லேருந்து தான் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, தமிழ்லலாம் வந்து 95 அப்படிங்கிறது ஆவரேஜாக சூப்பராக எடுக்கலாம், 95 கொஸ்டின்ஸ் வந்து சூப்பராகவே போடலாம் நீங்கள் தமிழ் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா. நியூ புக்கு ஓல்டு புக்கில் தேவையான லெசன்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 95 கொஸ்டின் சூப்பராக போட்டிருக்கலாம். ஜிகே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக தான் கேட்டிருந்தாங்க, பட் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருந்தாலும் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. அது ஈவன் வந்து பார்த்தோன்னா நியூ புக்கில் இருந்து தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜிகேயில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸை விட்டுருங்க, மேக்ஸை தவிர்த்து இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்ஸில் 71 கேள்விகள், எத்தனை 4 கேள்விகள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புக்கை தாண்டி போயிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக கணிச்சு போடுற மாதிரி தான் இருக்குது. அப்போ 71 கேள்விகள் வந்து பார்த்தோன்னா புக்கில் தான் கேட்டிருக்காங்க. அந்த 71 கேள்விகள்லையும் ஒரு 5-6 மட்டும்தான், மேக்ஸிமம் ஒரு 5-6 கேள்வி மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓல்டு புக் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. மீதி 65 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. பாக்ஸு, டேபிளு, முக்கியமான பாயிண்ட்ஸு அந்த மாதிரியில் இருக்கிறது தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, படித்த பாடங்களை நம்ம வந்து என்ன பண்ணாமல் விட்டுருக்கோம், தெளிவாக வந்து பார்க்காம போயிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் வந்து மைண்டை கொஞ்சம் வந்து ப்ராடாக திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் புக்கு தான் ஸ்கூல் புக்கு, அந்த ஸ்கூல் புக்லேயும் வந்து பார்த்தோன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு அவ்வளோதான், இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், இந்த மூணுமே. ஓல்டு புக்குனால் நம்ம வந்து எல்லாமே படிக்கணும் கிடையாது, சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். நம்ம கிஷோப் அகாடமியில் நம்ம அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம், வாட் எவர் இட் இஸ் அதை ஓல்டு புக்லேயும் படிச்சுக்கிறோம், நியூ புக்லேயும் படிச்சுக்கிறோம், எப்படி வந்தாலும் அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுங்க, ஜிகே பொறுத்த வரைக்கும் நியூ புக்கு தான் வந்து உங்களுக்கு மெயின் பேஸ். ஓகேங்களா? அது இல்லாமல் ஓல்டு புக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்டால், ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஓல்டு புக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5-6 கொஸ்டின் நம்ம வந்து ஓல்டு புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த 5-6 கொஸ்டினை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க அந்த சிலபஸ் ரிலேட்டடாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து குப்தர்கள் நடத்துகிறேன் அப்படின்னா, குப்தர்கள் ரிலேட்டடாக ஓல்டு புக்கில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, அதாவது இங்கே நம்ம நியூ புக்கில் இல்லாத இன்ஃபர்மேஷன் ஓல்டு புக்கில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அது ஜஸ்ட் ஒரு ஓரலாக நோட் பண்ணிக்கலாம். இல்லையா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது, ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் குப்தர்கள்லாம் ஓல்டு புக்கிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓல்டு புக்கையும் சேர்த்து கவர் பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் தான் நம்ம ஒவ்வொரு சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் அந்த சாப்டர்லேருந்து கேட்ட கேள்விகளும் நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஈவன் பாலிட்டிக்காக இருக்கட்டும், இப்போ ஹிஸ்ட்ரி சிந்து சமூக நாகரிகலாம் முடிச்சதில் நம்ம ஓல்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னா, ஓல்டு புக்கு இன்கேஸ் நீங்கள் படிக்கலாம் கூட, இந்த இன்ஃபர்மேஷனாச்சும் நம்ம என்ன பண்ணிக்கணும், எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிளில்
ஓகேங்களா. நிறைய வந்து பார்த்தோன்னா அவுட் ஆஃப் புக்கை தாண்டி படிக்கணுமாங்க சார். அப்படின்னா தேவையான கண்டென்ட்டுக்கு படிக்கணும். தேவையான கண்டென்ட்னா என்னென்னா, இப்போ நீங்கள் குருத்தர்கள்லாம் போயிட்டு அவுட் ஆஃப் புக்கை போய் படிக்கிறேன் அப்படிலாம் போய் படிச்சுட்டு உட்காந்துட்டு கூடாது. ஓகேங்களா, அதெல்லாம் டோட்டலி டைம் வேஸ்ட். புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு, ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா மெயின் பேஸ் உங்களுக்கு. ஓகேங்களா, இது டிஎன்பிஎஸ்சின்னு கிடையாது. நீங்கள் எந்த எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாமே எடுத்துக்கிட்டாலுமே ஸ்கூல் புக்கு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மெயின் பேஸ். ஓகேவா, அதை நீங்கள் நல்லா தரவாக நீங்கள் இருந்தீங்கனாலே போதுமானது. சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையான கண்டென்ட் ஒரு சிலது வந்து பார்த்தோன்னா புக்கில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டிக்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காது. அதுக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்தோன்னா அவுட் ஆஃப் புக்கு தாண்டி போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மற்றதுக்கெலாம் நீங்கள் போய் அவுட் ஆஃப் புக்கு ஜாகிரபிக்கு ஹிஸ்ட்ரிக்கு ஐஎன்எம்முக்கெலாம் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் புக்கெலாம் தாண்டி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஃபுல்லால் உங்களால் முடிக்க முடியாது. புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டே உங்களுக்கு வந்து அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. அதை நம்ம ஞாபகம் வச்சு கரெக்டாக போய் அவுட் புட்டு கொடுத்துட்டு வந்தாலே போதுமானது. குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும்லாம் நீங்கள் வந்து ப்ரிலிமினரி தான், அதாவது ஒரே ஒரு டெஸ்ட்டு தான். ஓகேங்களா, அதை போயிட்டு நீங்கள் ரொம்ப ப்ராடாக திங்க் பண்ணி ப்ராடாக படிச்சுட்டு கடைசியாக ரீகால் பண்ணு. நீங்கள் எவ்வளோ வேணால் படிக்கலாம். ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஏ டு ஜெட் நம்ம ஃபுல்லாக தரவாகவே வந்து சூப்பராகவே படிக்கலாம். ஆனால் அதே மாதிரி எல்லா டாப்பிக்கும் படித்தோம்னா எப்படி நீங்கள் ரீகால் பண்ண முடியும்? எவ்வளோ இயர்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும்? எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும்? கிடையவே கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இல்லையா, நானே கூட உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு மேக் பண்ணுறேன். ஓகேங்களா, என்னுடைய கொஸ்டின் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் எங்கெங்கே கேள்விகள் எங்கெங்கிருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட 71 கொஸ்டின்ஸ் நல்லா வந்து ஒரு வீடியோ பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் நான். ஓகேங்களா, ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், 71 கேள்வி ஸ்கூல் புக்கிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. 75 71 கேள்வி. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 15 கேள்வி. ஓகேங்களா, மீது எல்லாமே வந்து அந்த மாடலில் வந்து அப்படியே வந்திருக்கு. ஸோ அந்த மாடல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 15 கேள்விங்கிறதுலாம் சாதாரணமாக அடிச்சிருக்கலாம். ஒரு 20 கேள்விங்கிறது சூப்பராகவே போட்டிருக்கலாம். அப்போ பாருங்களேன், நமக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கான சூப்பரான மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஸ்கூல் புக்லேயே அவ்வளோ இருந்திருக்கு. நீங்கள் தமிழில் வந்து இன்கேஸ் ஒரு 90 எடுத்துகிட்டு நீங்கள் ஜிகேயில் 75 ஒரு 60 கேள்வி நீங்கள் போட்டிருந்தீங்கனாலோ, மேக்ஸில் வந்து பார்த்தோன்னா 25 ஒரு 15 போட்டிருந்தாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 165 கேள்வி உங்களுக்கு வருது. அப்போ அந்த 165 கேள்வி உங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக பாஸ் தான். ஒரு மேல் கேண்டிடேட் ஒரு 165 எடுத்திருக்கேன், பிசி வித்தவுட் பிஎஸ்டிஎம் எதுவுமே என்கிட்ட ரிசர்வேஷன் இல்லைன்னா கூட 165 கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நம்ம வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம படித்த அந்த பாடங்களை நல்லா தரவு பண்ணாமல் போயிருக்கோம். அவ்வளோதான், எந்தெந்த பாடங்கள் படிக்கிறோமோ அதை நல்லா டெப்த்தாக ஓரளவு தரவாக நீங்கள் வந்து படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கூல் புக்கு மெயின் சோர்ஸ். நான் சொல்கிறது பாருங்கள், ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். 80% ஸ்கூல் புக்கு தான். 10% வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். அடுத்த 10% வந்து பார்த்தோன்னா அந்த ஓல்டு புக்கு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஓல்டு புக்குங்கிறது தமிழுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அந்த ஜிகேக்கை பொறுத்த வரைக்கும் தேவையானதுக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு ஓரலாக பார்த்துக்கிறதுனாலது ஒரு 5-6 கேள்வி நம்ம அதில் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஒரு ரீட் மட்டும் விட்டாலே போதுமானது. ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 80% நீங்கள் நல்லா பூர்த்தியாக நீங்கள் பண்ணிட்டாலே மீதி இருக்கக்கூடிய அந்த 20% நீங்கள் அழகாக என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு உண்மையை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம், நான் வந்து விட்டுட்டேன். ஒன்றும் இல்லை, கொஸ்டின் எடுத்து பாருங்களேன், ஸ்கூல் புக்கில் வந்து அப்படியே டைரெக்டாக இருக்கும். ஸ்கூல் புக்கில் என்ன ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கான், அந்த பாக்ஸில் கொடுத்தது அப்படியே பொறுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு பேராகிராஃபில் இருக்கிற 3 இன்ஃபர்மேஷன் அப்படியே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கஷ்டன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு புக்கில் இருந்து நம்ம படித்த பாடங்கள்லேருந்து வந்ததுனாலே அது ஈஸி தான். நீங்கள் 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்டாலே அது கஷ்டம்னு நினச்சிருங்க. ஏன் அதே படத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்க, 10 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் நீங்கள் போட தெரிஞ்சிருக்கணும்ல. ஏன்னா 10 ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்கள, அது எது சரி தவறுன்னு பார்த்து போகிறதுக்கு நமக்கு என்னது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு. ஸோ அப்போ வந்து என்னென்னா ப்ரிப்ரேஷன் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம பண்ண வேலை வந்து பார்த்தோன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், பாயிண்ட்ஸை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம புக்கோட சோர்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட பாயிண்ட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை மைண்டில் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி வைங்க. அது வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் மைண்டில் நிற்குங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, இதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தோன்னா 3 கேட்டகரியாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா படிக்கவே படிக்காத ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஓரளவு மீடியமாக அதாவது வந்து பார்த்தோன்னா ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மிடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்திங்கன்னா, இந்த ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, அவனுக்கு தாங்க இருக்குதுல பெரிய பிரச்சனை. அதுதான் எப்படி நம்ம வந்து லைஃப்பில் ரொம்ப பணக்காரன், ரொம்ப ஏழை, மிடில் கிளாஸ்,
இருக்கிறதுல பிரச்சனை யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மிடில் கிளாஸ் தான். உண்மையிலுமேங்க, அது ஏன் தெரியுமாங்களா? அது நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா? சைக்காலஜிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அது உங்களை வச்சே நான் சொல்கிறேனே. இப்போ ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவன் வந்து பார்த்தோன்னா நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா படிக்க மாட்டானும் சொல்ல முடியாது, ஆவரேஜாக படிப்பான். அவனோட பிரச்சனையே என்னென்னா அந்த ஆவரேஜுக்குள்ளேயே இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ இந்த வீடியோ பதிவு நான் வந்து உங்களை பார்க்க சொன்னதுக்கான ரீசனே இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஆவரேஜாக வந்து மார்க் எடுக்கிறான், அதாவது ஒரு குரூப் ஃபோரில் ஒரு 170 கேள்வியும் போட முடியாது, ஒரு 140 கீழேயும் வரமாட்டான், ஓகேங்களா? ஸோ நான் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ வா போன் பேசுவேன், ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன சார் நீங்கள் நீ வா போன் பேசுகிறேன்னு தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணிட்டேன், ஒரு கமெண்ட் கூட வந்துச்சு நீ வா போன் பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அது வந்து ஒரு உரிமையில் எனக்கு வந்துடும், ஏன்னா நான் இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோ கேட்குறவங்க வந்து என் சிஸ்டராகவோ இல்லை வந்து பார்த்தோன்னா என் தம்பிகளாகவோ நினச்சி நான் அந்த இடத்துல என்ன பண்ணிடுவேன், நீ வா போன் பேசிடுவேன். இப்போ என் வீட்டில் என் தம்பி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு நான் எப்படி பேசணும் அந்த மாதிரி தான் எனக்கு அந்த தோரணை வரும். நீங்கள் வாங்க போங்கும் போது எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வாயில் வந்து எனக்கு வராது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் பேசுவேன் நான். அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு உரிமை தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு அக்காவோ தங்கச்சியோ ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ இருந்தால் நம்ம எப்படி ஒரு உரிமையோடு பேசுவோமோ அந்த மாதிரி பேசும்போது தான் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில உண்மைகள் வந்து எனக்கு வாயிலிருந்து வரும், ஓகேங்களா? ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, சரிங்களா? சரி, ஓகே. இந்த ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா அந்த 170 கிட்ட வந்து பார்த்தோன்னா மார்க் அளவுக்கு மார்க் எடுக்க மாட்டாங்க, 140 பிலோவும் வந்து எடுக்க மாட்டாங்க, அந்த 150, 155, 157, 153, 154 அப்போ அந்த ஆவரேஜுக்குள்ளேயே இருப்பாங்க. அதுதாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே. ஏன்னா அவங்களால வந்து டாப் லெவலில் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோ லெவலில் வந்து பார்த்தோன்னா போவாங்க. அதாவது எப்படின்னா அவங்களுடைய சர்க்கிள் இதுக்கான ரீசன் என்னென்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிளும் அவங்களுக்குள்ளே இருக்கிற சர்க்கிளில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்கள ஒரு ஆவரேஜாக தான் இருப்பாங்க. அது நீங்கள் லைஃப்பில் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான், மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக தான் வச்சுப்பாங்க மேக்ஸிமம். ஏன்னா அந்த சர்க்கிள்குள்ளே தான் அவங்க இருக்கிறதுக்கு பார்ப்பாங்க, அந்த சர்க்கிள் தாண்டி பெருசாக யோசிக்க மாட்டாங்க, அந்த சர்க்கிள் கீழேயும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டவுனாகவும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இது அது வந்து படிப்புலேயும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப மேலே போகிறதுக்கும் முடியாது அப்படின்னு சொல்லவும் முடியாது, ரொம்ப மேலே போகணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும் ஆனால் முடியாமல் போகும், ரொம்ப கீழே போக மாட்டோங்கிற கான்ஃபிடென்ட்டும் இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி போகவும் மாட்டாங்க. இதனாலவே வந்து அந்த மிடில் இருந்துக்கிட்டே என்ன ஆகுதுன்னா கடைசி வரைக்கும் நம்ம அந்த சக்ஸஸையும் பண்ண முடியாது தோல்வியும் அடைய முடியாது. அதனால தான் அவங்களால வந்து டிஎன்பிசி வந்து விடுறது விடவே முடியாததுக்கான ரீசனே அதுதான். இப்போ எனக்கு வரல, எனக்கு நான் எனக்கு வந்து 130 மார்க் எடுத்துட்டேன் எனக்கு இது வராது அப்படின்ட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டால் ஒரே இதில் முடிஞ்சு போச்சு. இல்லை 170, 175 நான் சூப்பராக படிப்போம் அப்படின்ட்டு படித்து மார்க் வாங்கிட்டு போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டால் அதுவும் முடிஞ்சு போச்சு. ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி விட்டு வெளியில் வரத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. டிஎன்பிசி விட்டு வெளியில் வரதுன்னா என்ன அர்த்தம், அடுத்த கட்டத்துக்கு போகிறது. ஒன்று இவங்க வந்து கம்மியாக வாங்கினவங்க நம்மளாலலாம் டிஎன்பிசியில் முடியாதுடா அப்படின்ட்டு வேறு வேலைக்கு போயிடுறது, 170 மேலே எடுத்தவங்க போஸ்டிங் வாங்கிட்டு வேலையில் போய் உட்காந்துக்கிறது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அகைன் புக் எடுத்து படிக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த ஒர்க்குக்குள்ளே போயிட்டதுனால. இந்த மிடில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் முடியாமல் ரெண்டு கட்டாக ரெண்டு இதுலேயுமே வந்து இருப்பாங்க. அதனால தான் அவங்களால வந்து பார்த்தோன்னா சரி ஓகே அடுத்த எக்ஸாம் இந்த அடுத்த எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் அப்படின்ட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல, என்னால் முடியல அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கும் போக முடியல, என்னால் சூப்பர் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த கான்ஃபிடண்ட்டாகவும் சொல்ல முடியல, சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது. சொன்னால் நடக்க மாட்டேங்குது, நான் என்ன நினைக்கிறேனோ அதை நினச்சா நடக்க மாட்டேங்குது, யார்ட்டே சொன்னால் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஒரு பயமே நமக்கு வந்து என்ன பண்ணி விட்டுறதுன்னா, இப்போ பாருங்கள் இந்த வீடியோ கேட்டுட்ருப்பீங்க, கேட்கும்போது ஆசையாக தான் இருக்கும், அடுத்த டைம் வந்து பாரு நான் ஸ்டேட் லெவலில் மார்க் எடுக்கிறேன்ட்டு ஆசையாக தான் இருக்கும், எங்கே கமெண்ட் பண்ணால் அது வந்து நடக்கவே மாட்டேங்குது, நம்ம ஏதோ ஒரு இடத்துல வாயை விட்டுறோம், கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவரேஜ் மார்க்லேயே தான் வந்து நம்ம நிற்குது அப்படிங்கும் போது நமக்குள்ளே ஒரு பயம், ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், இருந்தாலுமே ஒரு பயம், ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு நடந்துருமோ ஏதாவது நமக்குன்னே வந்து ஏதாவது வந்து அமைஞ்சிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம்தான். ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஒரு பிரச்சனை. ஆனால் அது வந்து இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்து இருக்கக்கூடாது. அது ஏன் சொல்கிறேன்னா அதை வந்து மாற்றுறதுக்கான முயற்சி வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வரக்கூடிய காலகட்டத்தில் பண்ண போகிறீங்க. என்ன சார் முயற்சி பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்படின்னா, நான் இந்த சேரில் உட்காந்து படித்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும், இந்த மூலையில் உட்காந்து படித்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் போய் ஒரு இடத்துல போய் லைப்ரரியில் போய் உட்காந்து படித்தா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், இங்கே போய் படித்தா இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற அந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே நீங்கள் இருந்தீங்கல்ல, அதெல்லாம் மாற்றிட்டு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு கொஞ்சம் மாறுங்க. ஏன்னா எதெல்லாம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஐயோ என்னடா அது தரையில் உட்காந்து படிக்க சொல்கிறாங்களே, என்னடா அது வீட்டில் உட்காந்து படிக்க சொல்கிறாங்களே, என்னடா அது விடிகாத்தில் உட்காந்து படிக்க சொல்கிறாங்களே, அப்போ அதெல்லாம் அன்கம்ஃபர்டபுள். அந்த அன்கம்ஃபர்டபுள் தான் உங்கள் சக்ஸஸுக்கான கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது மைண்டில் வச்சிங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்கிற பாருங்களேன், இப்போ நான் வந்து சேரில் உட்காந்துருக்கேன்னு வச்சிங்களேன், இப்போ நான் சேரில் தான் உட்காந்துருக்கேன், நான் சேரில் உட்காந்துக்கிட்டு என் முதுகுக்கு தலைவாணி வச்சுக்கிட்டு ஓகேங்களா, காலை தூக்கி இன்னொரு சேர் மேலே வச்சுக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, உட்காந்துட்டு நான் ஃபோனை பார்க்குறேன், ஒரு யூடியூப்பில் ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கேன், அப்படியே அடுத்தடுத்து எடுத்து போயிட்டுருக்கு. இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுள், இந்த கம்ஃபர்டபுள் நான் மாற்றணும். இந்த கம்ஃபர்டபுள் மாற்றணும் என்ன பண்ணணும், ஃபோனை தூக்கி ஓரமாக வைக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, நான் வந்து இந்த சாஞ்சி உட்காந்துக்கிட்டு அப்படி காலை நீட்டிக்கிட்டு உட்காராமல் நம்ம போய் ஒரு செவத்தோர வந்து சாஞ்சி கூட உட்காந்துக்கலாம், செவத்தோர உட்காந்துட்டு சப்பன் கால் போட்டுக்கிட்டு வந்து பார்த்தோன்னா நீட்டாக புக்கை வச்சு படிக்கிறது, இல்லை ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு நீட்டாக படிக்கிறது, அதாவது அன்கம்ஃபர்டபுள் ஜோன் தான் நம்மளுடைய லைஃபுக்கான கம்ஃபர்டபுள் ஜோன். அதை நீங்கள் எப்போ சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ உங்களோட சக்ஸஸ்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்கும், அவ்வளோதாங்க வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. கொஞ்சம் நம்ம அந்த ஆவரேஜிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா சின்ன சின்ன தவறுகளை வந்து சின்ன சின்ன அந்த நம்ம மைண்டில் ஒன்று தோணுது இல்லை, எப்படியாவது நமக்கு வந்து போயிடுதேடா அப்படிங்கிற அந்த தாட் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி போட்டுடணும். அதெல்லாம் கிடையாது, அது அடிக்கணும்னா அடிச்சிடலாம். அந்த தடவை அந்த மைண்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன தாட்டு வந்து இருக்குல்ல, நம்ம சொன்னால் நடக்க மாட்டேங்குது, நம்ம அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, சொன்னால் நடக்க மாட்டேங்குது, அதுவே ஒரு சிலர்லாம் சொன்ன நினைப்பாங்க நான் சொன்னால் அந்த விஷயம் நடக்காது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ஏன்னா அது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நிறைய யோசிப்பீங்க, நம்மளால் செய்ய முடியுமா 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 முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எப்போ நாட்கள் குறைய 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 குறைய, அதெல்லாம் கண்டிப்பாக முடியும்ட்டு நீங்கள் லாஸ்ட் வரையும் நின்று அதுக்கான ப்ரிப்ரேஷன் மெத்தடு நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். நிறைய இடத்துல அந்த ப்ரிப்ரேஷன் வந்து கண்டினியூஸாக கொடுக்கறது கிடையாது, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டெடிக்கேஷன் இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா டிசிப்ளின், ஒழுக்கம் ரொம்ப முக்கியங்க. ஒழுக்கம்னா என்னது அர்த்தம், காலையில் குளிச்சுட்டு பட்டையை போட்டுக்கிட்டு பல்லு விளக்கிட்டு சாப்பிட்றதா ஒழுக்கமாக, அது கிடையாது. நம்ம இது ஒன்று முடிக்கணும்னு நினச்சிட்டு அதுக்கு முடிக்கிறதுக்கான ஒரு டிசிப்ளின், ஓகே அதை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறது, நமக்கு அந்த முடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி நீ வாண்டடாக உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் எங்கேயாவது ஊரை சுற்றிட்டு உட்காந்துருக்கிறது, இல்லை ஏதாவது படம் பார்த்துட்டு உட்காந்து யூடியூப்பில் ஏதாவது வந்து பார்த்தினா காமெடி ஏதாவது பார்த்துட்டு அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணுறது, இந்த டிசிப்ளின் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரிலாக்ஸ் இருக்கணும், எப்போ ரிலாக்ஸ் இருக்கணும், படித்து முடிச்சுட்டு ரிலாக்ஸ் இருக்கணும், படிக்காமல் ரிலாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான், அந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு கொஞ்சம் போங்க, அது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா லைஃபுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், மைண்டை சேஞ்ச் பண்ணிங்க. நம்ம என்னதான் படித்தாலும் நம்ம வந்து கிட்ட வந்து விட்டுறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது, உங்களுடைய திங்கிங்கை அடுத்த லெவலில் கொண்டு போங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், என்னாலேயும் நல்ல மார்க் எடுக்க முடியும், நான் அதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்ட்டு உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏங்க நிறைய இடத்துல இங்கே நான் என் அனுபவபூர்வமாக சொல்கிறேன், என் அனுபவபூர்வமாக சொல்கிறேன், உண்மையிலுமே நான் ஒரு சில இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி பேசுவாங்க, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நடந்த விஷயம் இது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி பேசும்போது அவங்க ஒரு சில டவுட்ஸ்லாம் கேட்டாங்க, அந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து எப்படி இந்த அளவுக்கு பேசிக்கான டவுட்ஸ் எல்லாம் இருக்குது இவங்களுக்கு, எப்படி இவங்க படித்து பாஸ் பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ இவங்க ஓகே இருந்தாலும் நம்ம வந்து யாரும் டீமோட்டிவேட் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா, அதனால் வந்து ஓகே ஓகே ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணோம், படிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதே ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணிட்டாங்க, சார் இந்த மாதிரி நான் வந்து இந்த ரேங்கில் நான் வந்து வாங்கியிருக்கேன் என்னோடய கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னது நம்மகிட்ட கேட்ட கேள்விக்கு டவுட்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக இன்னும் இது கூட தெரியாமல் இருக்காங்களே அப்படிலாம் நினச்ச அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சே பாரு எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க, இவங்களாம் கன்ஃபார்ம் போஸ்டிங் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆவரேஜ் மார்க் தான் வாங்கியிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய தாட் எந்த அளவுக்கு வந்து ஒரு தப்பான தாட்டாக இருக்குது பாருங்களேன், நம்ம யாரும் யாரையும் எப்படியுமே கணிச்சிட முடியாது, இவங்க வந்து இப்படி தான் வாங்குவாங்க இவங்க இப்படி தான் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம கணிச்சிட முடியாது. அந்த ஒரு சில அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வந்து பார்த்தோன்னா இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, உங்களால் இவ்வளோ தான் நம்ம முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க, நீங்கள் படித்த அளவு கூட மற்றவங்க யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, அது ஃபஸ்ட்டு அப்படி நம்புங்க.
என்ன நீங்கள் எக்ஸாமில் வந்து சரியாக ப்ரெசென்ட் பண்ணாமல் விட்டீங்க, சரியாக ரிவிஷன் பண்ணாமல் விட்டீங்க, ஆனால் நீங்கள் படித்த வே வந்து அந்த ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வே தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா உங்களுக்கு ஓரளவு கணிச்சிருக்கலாம், நம்ம இந்த கொஸ்டின் பேப்பருக்கு நல்ல மார்க்கே எடுத்துருக்கலாமே, அப்போ நம்ம ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், அதை மாற்றிக்கிட்டே நாம் தான் அந்த இடத்துல டாப் மார்க்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க, உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயரில் பாருங்களேன், நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய நாம்பளே வந்து நல்ல மார்க் எடுத்திருப்போம், அப்போ தான் தெரியும் ஓ நாம் நல்லா தான் படிச்சிருக்கோம், நல்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம கேப்பபிள் இருந்திருக்கு, நாம் தான் ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு ஒரு ஆவரேஜுக்குள்ளே நம்ம உட்காந்துருந்துருக்கோம், அது இனிமேல் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அந்த ஆவரேஜை விட்டு வெளியில் வாங்க, வெளியில் வந்துட்டு டாப் லெவலில் யோசிங்க, யோசிச்சிங்கன்னா தான் அதை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் அதை பிலீவ் பண்ணி அதை மூவ் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதுகிற வரைக்குமே நான் தான்டா டாப் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு மூவ் பண்ணி எழுதிட்டு வாங்க, அது வந்து சாத்தியமாகும். அதை நீங்கள் பண்ணாமல் ஆவரேஜ் இவ்வளோதான் அந்த சர்க்கிள்குள்ளேயே உட்காந்துருந்தீங்கன்னா அந்த சர்க்கிள் தாண்டி நீங்கள் வெளியில் வரவே முடியாது. வரக்கூடிய காலகட்டத்தில் அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க, நான் டாப் தான், நான் எடுப்பேன், ஏன் முடியாது கொஸ்டினை பார்க்கும்போது எனக்கு எடுக்க வருது. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் படிச்சுட்டு போடு, எனக்கு அதை பற்றில பிரச்சனை கிடையாது, எனக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு, இந்த கொஸ்டின் என்னால் 170 மேலே எடுக்க முடியும் அப்படின்னு தோணிச்சுன்னா நீ 170 மேலே எடுத்து நீ தான் டாப் மார்க்கு, அவ்வளோதான். எவ்வளோ பேர் படிச்சுட்டு போகிறாங்க, எனக்கு இந்த கொஸ்டின் 170 எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நான் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் படிச்சது தான் அப்படிங்கும்போது ஏன் என்னால் எடுக்க முடியல, நான் தப்பை மாற்றிட்டேன், 170 எடுத்துனா நான் தான் டாப் மார்க்கு, எவ்வளோ பேர் படிச்சுட்டு போட்டோம். அப்போ தான் நமக்கு தெரியும் எவ்வளோ படிப்பு எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நாம் படித்தவே நமக்குன்னு ஒரு சின்ன சின்ன டேலண்ட் இருக்கும், அது மற்றவங்களுக்கு இருக்கும் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் டாப் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுங்கள், அதை நோக்கி நீங்கள் ஓடுங்க, அந்த ஆவரேஜிலிருந்து அந்த சர்க்கிளிலிருந்து வெளியில் வாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அந்த பிலோ ஆவரேஜில் இருக்கிறவங்களும் தாண்டி வாங்க, யோசிங்க, பெரிய லெவல்லே யோசிங்க, அப்போ தான் அந்த ப்ரிப்ரேஷனும் அந்த அளவுக்கு இருக்கும், அந்த டெடிக்கேஷனும் அந்த அளவுக்கு இருக்கும், உங்கள் டிசிப்ளினும் அந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஃப்ரீ டைமில் தயவு செஞ்சு கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து சார் இவ்வளோ நேரம் போடாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க, எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா நேரத்தில் நான் பார்க்கவே மாட்டேன், நீங்கள் ரெண்டு ரெண்டாக பிரித்து கூட இந்த வீடியோ பற்றி பார்த்துங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபகடம், கோகிருஷ்ணன், தேங்க்யூ.